வந்து நம்ம வந்து ஏரியா லைட் வந்து பார்ப்போம். ஏரியா லைட் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டைரக்ஷன் லைட்டும் ஏரியா லைட் வந்து அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து எப்படின்னா, நீங்கள் பாருங்கள், கிரியேட்டில் போயிட்டு லைட் கொடுத்துட்டு ஏரியா லைட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைட் வந்துடும். அதை ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா சைஸு ப்ளஸ் அது எந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோ அந்த இடத்த வந்து லைட் வந்து வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மூவ் டூல் யூஸ் பண்ணி மூவ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேனலில் லுக் த்ரோ செலக்டட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது மூலமாக நம்ம பார்ப்போம். ஸோ லுக் த்ரோ செலக்டட் கொடுத்துட்டு, ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம அந்த ஏரியா லைட் மூலமாக பார்க்குறோம், கேமராக்கு போகலாம் ஏரியா லைட்டில் பார்க்குறோம். ஸோ ஜூம் இன் பண்ணிட்டு இது வந்து நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் போயிட்டு பெர்ஸ்பெக்டிவ், ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏரியா லைட் வந்து அங்கே இருக்குது. இப்போ நான் ஏரியா லைட்டை அப்படியே வச்சு நான் ரெண்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இப்போ ஒவ்வொரு தடவையும் நான் இங்கே போயிட்டு நான் இப்படி செட் பண்ணணும்னு இல்லை, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம புக் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் செலக்ட் பண்ணிட்டு, ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஏ, இது ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்து விட்டலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு இதை மட்டும் ரெஃபரன்ஸ் மாற்றி விட்டலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதோட சைஸை நான் இன்னும் சேஞ்ச் பண்ணுறேன், 4000 கொடுத்துக்கலாம், ஓகே, ரைட். ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், இதையும் ரெஃபரன்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து ஒரு நம்ம இங்கே இதில் போனோம் அப்படின்னா எந்த இடத்த யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணிட்டு, அதாவது இது வந்து ஃபிலிம் கேட்டுன்னு சொல்லுவோம், இதுதான் ரெண்டர் வியூவில் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை புக் மார்க் பண்ணிக்கிறேன், க்ரியேட்டில் புக் மார்க், ஓகே, புக் மார்க், ஓகே, எடிட் புக் மார்க், நியூ புக் மார்க்கோட நேம் கொடுத்துக்கலாம், ரெண்டர் வியூ அப்படின்னு கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதுனா கொடுக்கலாம், ஆப்ஷனில் தான் பேஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டர் வியூன்னு வந்துடும், அப்ளை, ஓகே. நீங்கள் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் இங்கே போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ எதாவது சேஞ்ச் பண்ணோன்னா இங்கே போயிட்டு புக் மார்க்கில் ரெண்டர் வியூன்னு கொடுத்தோம்னா அந்த பொசிஷனுக்கு வந்து நின்றோம். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் அங்கே போய் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த கேமரா பொசிஷனில் வச்சு அது வந்து நம்ம லைட்டிங் வந்து கரெக்டாக வருதா இல்லையா நான் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபைலில் ரெண்டர் வியூவில் போயிட்டு ரெண்டர், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டர் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா லைட் வந்து இங்கேயெல்லாம் ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ இங்கே மட்டும்தான் ஃபோக்கஸ் ஆகிருக்கு, ஒரு பாயிண்ட் லைட் மாதிரி ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. ஏன்னா அந்த ஏரியா லைட்டோட அந்த பாயிண்ட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஸ்கேலபிளாக இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தான் அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஏரியா லைட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ஷேடோ அது ஆட்டோமேட்டிக்காக அப்ளை ஆயிருக்கு. ஸோ ஷேடோவோட குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம அது நம்பர் ஆஃப் ஃப்ரேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இங்கே போனோம் அப்படின்னா ஷேடோஸ் கீழே போனோம்னா ரீட்ரே ஷேடோஸ், இதில் நம்பர் ஆஃப் ஃப்ரேஸ் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் நான் இப்போ கொடுக்கல, நான் இப்போ வந்து இதே ரெண்டரிங் குவாலிட்டிலேயே வச்சுருக்கிறேன், ஏன்னா அது கொடுக்கும்போது ரெண்டரிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ மெயினாக பண்ண வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா இதில் டிகே ரேட் அப்படின்னு இருக்கும். டிகே ரேட்டுங்கிறது நோ டிலே அப்படின்னு சொல்லி, நோ டிகேன்னு இருக்குது. நான் வந்து லீனியருக்கு சேஞ்ச் பண்ணுறேன், லீனியர் சேஞ்ச் பண்ணிட்டு நான் ரெண்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ சேம் இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன், லைட்டோட இன்டென்சிட்டி இந்த மாற்றல இப்படியே வச்சுட்டு ரெண்டர் பண்ணலாம். என்ன பாருங்கள், ரெண்டர் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, பிளாக்காக இருக்குது. பட் ஆக்சுவலாக லைட் இல்லாத மாதிரி இருக்குது, ஆக்சுவலாக லைட் இருக்குது பட் இன்டென்சிட்டி வந்து பத்தாது. இன்னும் டிகே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு லீனியர்லேருந்து குவாடர் அடிக்கி குவாடர்ல கியூப் போக போக என்ன ஆகும் அப்படின்னா இன்டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன், இன்டென்சிட்டி வந்து 10 வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டர் பண்ணலாம், ஓகே. இப்போ பாருங்கள் ரொம்ப லைட்டாக வந்திருக்கு, இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப லைட்டாக தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 100 சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இப்போ ரெண்டர் பண்ணலாம், ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து லைட் வந்திருக்கு, சரிங்களா. ஸோ ஏன் இது வந்து டிகே கொடுக்கணும் அப்படின்னா மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம வந்து நம்மளோட லைட் வந்து ஒரு லைட் நம்ம வந்து ஒரு ரூமில் இருக்குது அப்படின்னா அந்த ரூமில் இருக்கிற லைட் வந்து ஒரு அளவுக்கு தான், ஒரு டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் ட்ராவல் ஆகும் அதோட பிரைட்னஸ். ஒரு ஸ்டேஜில் வந்து அது ஸ்டாப் ஆயிடும். ஸோ அந்த பிரைட்னஸ் வந்து ரியல் லைஃப்பில் இருக்கிற மாதிரியே கொடுக்கணும் அப்படின்னா டிகேங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணும். நான் இப்போ வந்து குவாட்ராடிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து பர்ஃபெக்ட், அதோட டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக ட்ராவல் ஆகும். அது நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இங்கேருந்து இந்த லைட் வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா போக போக ஃபேட் ஆகிட்டே போகுது. ரியல் லைஃப்லேயும் அப்படி தான் இருக்கும், லைட் வந்து இருக்கிற பாயிண்ட்டில் வந்து டார்க்காகவும் ரொம்ப பிரைட்டாகவும் அது போக போக வந்து ஃபேட் ஆகிட்டே போகும். ஸோ அதே தான் இங்கேயும் பண்ணுது.
ஸோ இங்கே பாருங்கள் நான் இப்போ என்ன பண்ணுறேன், புக்மார்க் வியூ. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதுக்கும் இதுக்கும் வந்து கம்பேர் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 ஆயிடுச்சு. இப்போ டோட்டலாகவே பிரைட்னஸ்ஸே இல்லை இதுக்கு முன்னாடிக்கு இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா குவாட்ராடிக்கு வந்து இன்னமும் அதிகமான நம்பர்ஸ் கொடுக்கணும். ஸோ நான் வந்து 1000 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ரெண்டர். ஓகே, 1000 பத்தில் 1000 வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்திருக்கு லைட்டு, இங்கே தெரியுது பாயிண்ட்டு, பட் ரொம்ப லைட்டு. ஸோ இன்னும் 10 வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம அந்த என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி, சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா அது தகுந்த மாதிரி வரும், சைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல மட்டும் பிரைட்னஸ் இருக்குது, பேக் சைடில் இல்லை. பட் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டில் வந்து ஒரு ரியலிசம் தெரியுது. இதுக்கு முன்னாடி எப்படின்னா ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு, அதில் வந்து கரெக்டாக இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டோட இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சா அப்படியே ஃப்ளோ, இங்கே பார்த்தீங்கன்னா போக 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 அப்படியே ஃபேட் ஆகிட்டே போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஓரளவுக்கு லைட் வந்துச்சு பட் இன்க்ரீஸ் பண்ணுவோம். இதை வந்து 50,000 பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ரெண்டு. ஓகே, 2 ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஸோ லைட் வந்துச்சு. ஓகே, இதுக்கும் இதுக்கும் ஃபால் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும் டிஃப்ரெண்ட்டு. இங்கே பாருங்கள், இப்போ இதில் வந்து இந்த ஃபால் ஆஃப் வேலையும் கிராஜுவலாக போகுது. இப்போது நம்ம ரெண்டு பங்கு டிக்கே வச்சு எடுத்தது, இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது, டோட்டலாக அப்படியே வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அது அப்படியே கண்டினியூவாக போகுது. ஓகே, நம்ம வந்து இப்போது ஒரே லைட்டில் ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரே லைட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இடத்துல பிரைட்னஸை கொண்டு வர ட்ரை பண்ணுறோம், அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஏரியா லைட்டையும் வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஒரு 15,000 மட்டும் மாற்றிட்டு. ஓகே, இப்போது இந்த ஏரியா லைட்டையும் நான் என்ன பண்ணுறேன், டூப்ளிகேட் பண்ணிடுறேன். ஸோ கண்ட்ரோல் டி இதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அகெயின் லுக் த்ரோ செலக்டட், லுக் த்ரோ செலக்டட் கொடுத்தனா இப்போ நம்ம செகண்டாக க்ரியேட் பண்ண அந்த ஏரியா லைட்லேருந்து வரும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஏரியா லைட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்டூடியோ பேஸ் லைட் செட்டப்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டூடியோவில் இப்படி தான் லைட் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. மூணு லைட் வைப்பாங்க, இல்லைன்னா 5 பாயிண்ட் லைட் இல்லை 3 பாயிண்ட் லைட் வைப்பாங்க. ஸோ இங்கே ஒரு லைட் வச்சுக்கிறேன். அகெயின் என்ன பண்ணுறேன், அந்த இதை வந்து கண்ட்ரோல் டி பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறேன். இன்னொரு ஏரியா லைட், இப்போ லுக் த்ரோ செலக்டட். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு லைட் வச்சுக்கிறேன். ரைட், ஓகே. ஸோ இப்போது ரெஸ்பெக்டிவ் வியூ. ஸோ புக் மார்க், ரைட். ஸோ இப்போது ரெண்டர் பண்ணலாம். ஸோ கம்பாரிசன்ஸ்க்காக சேவ் பண்ணிக்கிறேன். தென் ரெண்டர், ரெண்டாயிடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கே லைட்ஸ் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணோம்னா இங்கே லைட்ஸ் வந்திருக்கு. பட் என்ன இருக்குது அப்படின்னா ரொம்ப க்ளோவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லைட்டை இன்னும் டிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த டிஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிட்டு கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிட்டு வச்சுக்கலாம். அகெயின் இதை செலக்ட் பண்ணிவிட்டு லுக் த்ரோ செலக்டட், இதையும் இதே மாதிரி என்ன பண்ணலான்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டு இங்கே ஃபஸ்ட்டு இப்போ பெர்ஸ்பெக்டிவ் வியூ புக் மார்க் ரெண்டர் வியூ, ரைட். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டர் சேவ் ஃபார் கம்பேரிஷன். ஓகே, 2 ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இதுக்கும் பட் இது வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஷியலாக செட் பண்ணதுக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளோ இருக்குது. பட் லைட் பத்தலை, ஏன்னா லைட் வந்து இப்போது இங்கெலாம் வந்து அந்தளவுக்கு வரல. ஸோ நான் என்ன பண்ணலான்னா இந்த லைட் ஏரியா லைட்டை செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்கேல் பண்ணுறேன். ஓகே, ஸ்கேல் பண்ணிக்கலாம். தென் லுக் த்ரோ செலக்டட், கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். தென் பெர்ஸ்பெக்டிவ் வியூ, இதையும் நான் செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆனால் லைட் வந்து கொஞ்சம் வேணும், அதனால் இதையும் லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ரெண்டர் பண்ணலாம். சேவ் தென் ரெண்டர். ஓகே, எஸ்கேப் கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக புக் மார்க் ப்ரிவியூ கொடுக்கல, வியூவில் போயிட்டு புக் மார்க் ப்ரிவியூ தென் ரெண்டர் கொடுத்துட்டு ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு.
பட் இருந்தாலும் வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரைட்னஸ் இல்லை சரிங்களா. ஸோ அதுக்கு நம்ம வேறு லைட் நம்ம இது கூட ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ அதை அடுத்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.